ஏவன் டிராவலிங் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய உள் வளாகத்தில் நிற்கிறேன். உண்மையில் நீங்கள் முதலாவது எபிசோடில் வந்து அந்த ஊர்வலம் அந்த சில சிறப்பு விழாக்களை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இப்போ இரண்டாவது பாகமாக இந்த பாடசாலையில் நடைபெறுகின்ற இந்த மண்டபத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் தான் உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன். உண்மையில் வந்து அருமையான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்வுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் அந்த மண்டபத்தில் போய் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளையும் உங்களுக்கு ஒரு தோப்பு காணொலிகளாக தருவதில் நாம் பெருமை அடைகின்றேன். உண்மையில் காலையில் நடந்த நிகழ்வுகள் அத்தனையும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக விபுலானந்தர் அடிகளுடைய அந்த நூற்றாண்டு விழாவையும் மிக சிறப்பாக செய்து இந்த முத்தமிழ் விழாவை அழகான முறையில் ஒரு ஊர்வலமாக அவருடைய உருவச்சிலையை கொண்டு வந்து அதில் வச்சு அதுக்கு பிறகு அவருடைய திரை அவருடைய உருவச்சிலையை திரை நீக்க செய்யப்பட்டு மாலைகள் அணிவிக்கப்பட்ட நிகழ்வுகள் நீங்கள் பார்த்தீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நடைகின்ற முத்தமிழ் விழாவிலேயுடைய இரண்டாம் பாகத்தில் நிற்கிறேன். அந்த மண்டபத்தில் நடக்கிற நிகழ்வுகளை இப்போ உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். வாங்க நேற்றுக்கு போல் நேற்றுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது முத்துவேப்பிள்ளை பிளாக். இப்போ அந்த நிகழ்வுகளுக்கான ஒரு சில முன்னேற்றங்களை இன்றைக்கு காட்டுறதில் பெருமை அடைகின்றேன். இப்போ வந்து ஆலயத்தின்னா பாடசாலையின் அந்த மண்டபத்தில் முத்துவேப்பிள்ளை வேப்பிள்ளையுடைய மண்டபத்தில் வந்து இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது. பார்த்தீங்கன்னா
சொன்னால் இரண்டாவது சீசன் ஆரம்பமாக இருக்கிறது நிகழ்வுகள் வந்து இந்த மண்டபத்தில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுக்கான வந்து அழைப்பு சொல்வதற்கான டைம்
சங்கர பிள்ளையார் இந்துவின் மடி
Yeah.
இந்த மாணிப்பாய் இந்து கல்லூரியில் உத்தவர் விழாவிற்கு பிறந்த விருந்தவராக கலந்து கொண்டு சிறப்பித்த யான் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்த பேராசிரியர் சிறப்பு ஸ்ரீ சத்யராய் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையின் பழைய மாணவரும் அண்மையில் பேராசிரியருமாக பதவியை உடைத்த கலாநிதி திரு கந்தையா சுரிகணேசன் ஐயா அவர்கள் மற்றும் எமது வணிகாம கல்வி நிலையத்தின் கல்வி பணிப்பாளர் லாவண்யா சுரந்தர் அவர்கள் முந்தைய நாள் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டும் அந்த வகையில் திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் விளம்பரம் அடைந்தால் முக்தி. அந்த வகையில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டும் அதேபோல் மாணிப்பாய் இந்து கல்லூரிக்கும் பெரும் மகாத்தின் சிறப்பு ஏனெனில் இன்று முத்தமிழ் விழா கொண்டாடப்படுவது சுவாமி விபுலானந்தரை முத்தமிழ் பித்தர விபுலானந்தரை முன்னிலைப்படுத்தியாகும். அவர் முந்தைய காலத்திலே 1921-22 இரண்டு வருடங்களும் அவரது பாடசாலையிலே அதிபராக கடமையாற்றி இருக்கின்றார். அவருடைய பாடப்படங்கள் எமது பாடசாலையில் இந்த பூமி என்றும் பரவி காணப்படுகின்றது. இறைவனுக்கு நான் இரங்கல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உத்தமிழ் விழா இந்த விபுலானந்தரை ஏன் முதன்மை படுத்தி கொண்டாடப்படுகின்றது? முத்தமிழ் வித்தவர்களாக விளங்கிய இந்த விபுலானந்தர் நான் நினைக்கின்றேன் 1917 ஒரு விஞ்ஞான பட்டதாரிய ஆசிரியராக மட்டக்களப்பு செய்த மெட்ரோல் கல்வி கல்லூரியிலே பணியாற்றியிருந்தார். காலம் அவரை யாழ்ப்பாண மண்ணிற்கு அழைத்திருந்தது. யாழ்ப்பாணத்திலே 1917 யாழ்ப்பாணம் சமதேசிய கல்லூரிக்கு விஞ்ஞான ஆசிரியராக அழைக்கப்பட்டார். 1921 வழக்கறிஞர் திருவண்ணாமலையால் மாணிப்பாய் இந்து கல்லூரிக்கு அதிபராக அழைக்கப்பட்டார். 1921-22 இரண்டு வருடங்களும் இந்த மாணிப்பாய் இந்து கல்லூரியிலே அதிபராக இருந்து பெருமை தேடி கொடுத்தவர். இவருக்கு இந்த முத்தமிழ் விழாவில் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முத்தமிழ் விழா ஆரம்பத்திலே தமிழ் மன்றத்தால் நடத்தப்பட்டபோது உண்மையில் பாடசாலை பெரும் நிதி நெருக்கடியில் இருக்கின்ற காலத்தில் இருந்திருந்தார்கள். நான் சொன்னேன், மிகவும் சிக்கனமாக இந்த முத்தமிழ் விழாவை நடந்து வந்தால் எங்களுக்கு அமையும் ஆக குறைந்த செலவு 30,000 நீங்கள் முடிக்க வேண்டும். நான் அந்த 30,000 பழைய மாணவர்களில் இருந்துதான் பெற்றுத் தருவேன் என்று கூறியிருந்தேன். ஆனால் இந்த முத்தவர்களா இன்று சிலை சிறப்புகளோடு கிட்டத்தட்ட 11,00,000 செலவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எங்களுடைய பாடசாலையில் பழைய மாணவர்கள் நலன்பிரிவுகள் பெரும் துணை புரிந்தார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நன்றிகளை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றனர். சிலை புறப்பிட்டு எமது பாடசாலையின் பழைய மாணவர் 2000 உயர்தர பிரிவில் என்னுடன் கல்வி கற்றவர். இந்த முத்தமிழ் ஆசிரியர்கள் அனுமதி வைத்து நடத்தலாம் என்று கேட்ட பொழுது நான் அனுமதி வழங்கி அடுத்த நிமிடம் விபுலானந்தருடைய சிலையை திறந்தால் நல்லா இருக்கும் சார் என்று கேட்டார்கள். நானே 30,000 செலவுகள் முத்தமிழ் விழாவை முடிக்க சொல்லி சொல்லியிருக்கிறேன். விபுலானந்தர் சிலைக்கு லட்சக்கணக்கான பணம் தேவை.
நீங்கள் அதை நீங்கள் கணக்கில் எடுக்காமல் இந்த முத்தமிழ் விழாவுக்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். காணம் கைகூடினால் பார்ப்போம் என்று சொல்லி அடுத்த நிமிடம் என்னுடைய நண்பர் என்னை சந்திப்பதற்காக வந்த அப்ப அவரிடம் இந்த சம்பவத்தை கூறினேன். எதிர மருத்துவமன்றி உடனடியாக எவ்வளவு பணம் செலவானால் பரவாயில்லை, சிலைக்குரிய நான் நிதியை உடனே தந்துவிடுவேன் என்று கூறியவுடன் எனக்கு மேலே பெரும் மகிழ்ச்சி. எங்களுடைய பாடசாலை ஆசிரியர் கோவிஷ்கண்ணாசர் அந்த சிலை மணிகளுடன் திரு புவண்ணா நந்தகுமார் அவருடைய பாடசாலை பழையமானவர் அவருடைய நிதி அரசியல் அந்த சிலை ஒரு விவசாயியாக திறந்து வைக்கப்பட்டது. உண்மையில் ஒரு திருக்குறள் இருக்கின்றது, குடி செய்வது என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்கு தான். அதாவது தனது புதிய இனத்திலே என்று தங்களிடம் கட்டி கொண்டு செய்கின்ற ஒருவருக்கு தெய்வமே தனது ஆணையை இல்லம் கட்டிக்கொண்டு உதவி புரிவதற்கு முன்வந்து நிற்குமா? அதுபோலதான் இந்த முத்தமிழ் விழாவும் அதிசயமாக நடைபெற்றிருக்கின்றது. 30,000 ரூபாய்க்கு நான் யோசித்த தொகையில் 11 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த முத்தமிழ் விழா நடந்து என்றால் உண்மையில் இறைவனுடைய திருவர்கள் எமது பாடசாலை பழைய மாணவர்கள் நலப்பிரிப்பிகளுடைய ஊக்கமும் அவர்களுடைய நிதி பங்களிப்புத்தான் என்பதில் தெரியாமல் அந்த வகையிலே அது மட்டுமல்ல, முதன்மையாக சங்க தமிழ்ச்சார என்ற நூல் வழியிலும் நடைபெறுகின்றது. இந்த நாளின் இறை பகுதியிலே இந்த நூல் 36 பக்கங்களுடன் ஒரு வளர்ப்புரி பத்திரிகையை போல் ஒரு நியூஸ் பேப்பராகத்தான் நான் வெளியிடுகிறேன். ஆசிரியர்களின் ஆக்கங்கள் மாணவர்களின் ஆக்கங்கள் அதனை 60 பக்கங்களாக மாற்றி ஒரு புத்தக வடிவிற்கு நான் போட்ட கணக்கு பல மடங்கு அதிகமாக செலவை ஏற்படுத்தி இந்த சங்க தமிழ்ச்சாரல் நூல் என்று பிரதிசமிக்கிறோம். அதுக்கு ஒத்துழைப்பு நல்கிய நமது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் நான் இந்த சட்டப்பத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, எமது பாடசாலை எளிய காலங்களிலே தொடர்ச்சியாக இந்த முத்தமிழ் விழா மட்டுமல்ல எளிய விழாக்களும் சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த மாணவ செல்வங்கள் கல்வியில் மட்டுமல்ல இணைப்பாளர்களான செயற்பாடுகளிலும் இலங்கையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பினை தந்த மிகப்பெரிய கல்லூரி பெருமாளுடைய பாத கமலங்களுக்கு வந்தனங்களை தெரிவித்து இந்த விழாவை அலைமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரதம விருந்தினர் கல்லூரியின் மதிப்பார்ந்த அதிபர் சிறப்பு விருந்தினர்கள் பிரதிப அதிபர்கள் பாடசாலை செல்வங்கள் ஆசிரியர் தீபங்கள் ஆளுநர் அனைவருக்கும் சிறியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை கூறி என்னுடைய உரையை நான் மிகவும் சுருக்கமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் அதிபர் என்னை கூப்பிட்டார், நான் சென்றேன். அப்பொழுது கேட்டார், அகில இலங்கை தமிழ் மொழி தினமே விபுலானந்தருடைய நினைவாக நடக்கின்றது, ஆனால் இங்கே ஒன்றும் நடப்பதாக தெரியவில்லை, தமிழ் விழாவை காணவும் என்று சொன்னார். நாங்கள் சொன்ன உங்களுக்கு அப்படி ஒரு அபிலாசம் என்று இதையே கொரோனா பொருளாதார நெருக்கடி இலங்கையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் அப்பொழுதுதான் அவர் சொன்ன, நீங்கள் நிகழ்ச்சியை திட்டமிடுங்கள், மிச்சத்தை நான் பார்த்துக் கொள்வேன், பிரச்சனைகளை என்னிடம் கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
நாங்கள் அங்கிலிருந்து இன்று வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்து நானே ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மிகவும் பொறுமையாக சிரித்து தன்னுடைய ஆளுமையினாலே எவ்வளவத்தையும் செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அதிபர்களுடைய பாடசாலைக்கு தெரிந்த ஒரு பலம் வந்து நினைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். Yeah.
நீரை சூடி இது இரண்டு கரங்களையும் கொட்டு விளக்காக்கி அங்கு இரண்டு விரல்களையும் தீபமதாய் எரிய விட்டு இவர்கள் அனைவரையும் வாழ்க்கைய வளர்க்கைய வளம் பெறுக என்று வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அமையும் என்பது எந்த விதமான மாற்று சிந்தனையும் இல்லை.
ஏனென்றால் ஆசிரியர்களுடைய ஆக்கங்களை மிக சிறப்பாக இது தாங்கியிருக்கிறது. இசை நாடகத்தமிழில் ஒரு பொக்கிஷம் என்று இதை சொல்லலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு பெருமதியான ஆக்கங்கள் இருக்கிறது. தமிழ் மனம் வீச தன்மொழி பரப்பு வழிகளும் இந்த சங்கத்தமிழ் சாரல் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் ஆர்வத்தை தீர்த்துரைக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் முதலாவதாக இந்த ஆக்கத்திலே முதலாவதாக சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். மாணிப்பாய் இந்திரி நாடக விழா பற்றிய குறிப்பினை பேராசிரியர் கலாநிதி தந்தையா ஸ்ரீ கணேசன் அவர்களும் எழுதியிருக்கின்றார். மாணிப்பாய் இந்த கல்லூரியினுடைய நாடக வளர்ச்சி பற்றி மிக அழகாக அதை வடிவமைத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் எதிர்கால சந்ததிக்கு என்ன நடந்தது என்று தெரியாத ஒரு செய்தியை அவர் இங்கே பதிவு செய்திருப்பது அவரை வாழ்த்துகிறோம். அவர்கள் பழைய மாணவர் என்பதனாலே பழைய பதிவுகளை அழகாக தந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மாணவர் பின்பற்ற வேண்டிய மகாமேதை என்கிற தலைப்பிலே பாடசாலையினுடைய ஆசிரியர் நாம் என்ன புகழேந்திரன் அவர்கள் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய மகாமே என்ற வகையில இவ்வாறுதலை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஆசிரியர் திருமதி நகுல ரஜிதா அவர்கள் வசை இலக்கியங்கள் பற்றி தமிழிலே மிகவும் சிறப்பாக இருப்பது வசை இலக்கியங்கள். அந்த வசை இலக்கியங்களை பற்றி காட்டியிருக்கிறார். அதே போல இசை ஆசிரியர் திருமதி வினிதா ஜனகன் அவர்கள் அழகியலும் மெந்திரனும் என்று அந்த அழகியல் கலை மெந்திரனோடு இணைத்து பேசியிருக்கிறார். இதை போல எங்களுடைய அபிராமி அசுபதி ராஜ் அவர்கள் முத்தமிழே முத்தமிழும் தித்திக்குதை என்கிற ஒரு அருமையான கவிதையை தமிழினுடைய சிறப்புகளை அதிலே இணைத்து பேசியிருக்கிறார். அது ஒரு அற்புதமான படைப்பாக இருக்கிறது. இதை போல பரதக்கலை ஒரு தெய்வீக கலை வடிவமாகும் என்கிற வகையிலே அகிலா செந்தூரன் அவர்கள் இந்த ஆக்கத்தை வழங்கியிருக்கிறார். அதே போல இவர் கல்லூரியினுடைய பகுதி தலைவர் தரம் 8-9 திருமதி நந்திரா வித்யாராஜா அம்மணி அவர்கள் கலவை போற்றும் முத்தமிழ் விழா என்று பதிவு செய்திருக்கிறார். நீண்ட காலமாக இந்த முத்தமிழ் விழாவினுடைய சிறப்புகளை எல்லாம் இந்த சஞ்சிகை தாங்கி இருக்கிறது என்ற வகையிலே இதை பதிவு செய்திருக்கிறார். அதே போல அதைத் தொடர்ந்து ஆசிரியர் திருமதி நாகதேவா அம்மணி அவர்கள் சைவ தமிழ் இலக்கியங்களில் முத்தமிழ் இலக்கியங்களிலே முத்தமிழ் இசை நாடகம் என்கின்ற முத்தமிழினுடைய சிறப்புகளை அலசி ஆராய்ச்சி காலகட்டங்களாக இலக்கியங்களாக பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அது ஒரு மிக அற்புதமான படைப்பாக இருக்கிறது. நேரச் சுருக்கம் கருதி இதை சுருக்கமாக பேசுகிறேன். எங்கள் தமிழ் முத்தமிழ் என்கிற தலைப்பிலே சந்திரவதனா திருமதி சந்திரவதனா ஆசிரியர் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே சமுதாய மாற்றத்தில் பாடசாலை சமூகம் பண்பாட்டோடு சார்ந்த விடயங்களை பகுதி தலைவர் ஆசிரியர் விபுலன் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இதே போல ஆசிரியர் வரதராஜா தயாளன் அவர்கள் திருக்குறள் காட்டும் வாழ்வில் என்கிற வாழ்வில் நெறி என்கிற தலைப்பிலே ஒரு அருமையான ஒரு கட்டுரையை வரைந்திருக்கிறார். திருக்குறள் என்ன வாழ்வியலை சொல்லுகிறது, திருக்குறளின் அத்தனை விடயங்களுமே வாழ்வியலை தான் பேசுகிறது, அந்த வாழ்வின் விஷயங்களை சுட்டி காட்டியிருப்பது மிக சிறப்பாக இந்த சஞ்சிகை அமைந்திருக்கிறது. இதை போல ஒரு மாணவன் எனது கல்லூரிய மாணவன் மாணவனுடைய ஆக்கங்கள் விதுஷன் என்கிற மாணவன் துவண்டு போன தேர்தல் என்ற தேர்தல் சிந்தனையை இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆசிரியர் திருமதி ஏனா காயத்ரி அவர்களுடைய பார் போற்றும் முத்தமிழ் வித்தகர் வழி நிற்போம் என்கிற ஆக்கம் இதிலே இடம் பெற்றிருக்கிறது. அது முத்தமிழ் வித்தகருடைய பணியோடும் அவருடைய வாழ்வியலை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறது. இதை போல வாழ்வியல் அசதி இசை என்கிற ஒரு சிறந்த கட்டுரை ஒன்றை திருமதி கவிதா தாமதன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்வியலிலே அந்த இசை எப்படி இணைந்திருக்கிறது என்பதை மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறார். அதே போல முத்தமிழ் வித்தகரும் உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் என்கிற தலைப்பிலே ஆசிரியர் சைவ புலவர் எஸ் பி குமரன் அவர்கள் ஒரு அழகான கட்டுரையை வடிவமைத்திருக்கிறார். இதே போல எங்களுடைய ஆசிரியர் திருமதி தரங்கினி முஜிஷாதன் அவர்கள் கணிதத்தோடு கணிதத்திலே கணித சிந்தனைகள் தமிழிலே தமிழ் இலக்கியங்களிலே இருப்பதை எடுத்து காட்டியிருப்பது ஒரு புதிய பார்வையாக இருக்கிறது. தமிழ் இலக்கியங்களில் கணிதம் பரப்பளவு சுற்றளவு என்று நாங்கள் வேலத்தேயத்திலே இருக்கின்ற வாய்ப்பாடுகளைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தமிழிலும் இதை கணிப்பதற்கான வாய்ப்பாடுகள் இருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறார். அத்தோடு வாழ்வியல் கணிதங்களையும் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்.
இதை விட மாணவன் கருணை கரன் அவர்கள் முத்தமிழ் வளர்ச்சியில் அதிக பங்களிப்பு வழங்கியது திருமுறைகளும் சைவ சூத்திர பாடல்களுமே ஆகும் என்கிற ஒரு கட்டுரையை வடிவமைத்திருக்கிறார். சைவ சூத்திர பாடல்களிலும் திருமுறைகளிலும் இது எப்படி இருக்கிறது என்பதை மிக அழகாக இங்கே வடிவமைத்திருக்கிறார். மாணவன் என்கின்ற ஆற்றலை தாண்டி அவர் புதிய விடயங்களை ஆய்வு செய்த மாதிரி ஒரு எழுத்தை இங்கே வழங்கியிருக்கிறார். அதே போல அழகியல் அனுபவமாக ரசக்கொள்கை என்கிற தலைப்பிலே ஆசிரியர் தவராஜா வசந்தன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது ஒரு மிக அருமையான கட்டுரையாக இருக்கிறது. இறுதி கட்டுரையாக தமிழர் மரபு கூத்துக்கலை, இந்த கூத்துக்கலை எப்படி ஆரம்பிக்கிறது, தமிழர் மரபில் எப்படி வந்தது, அந்த கூத்துக்கலை பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களுடைய புது வடிவத்தோடு வளர்ச்சி பெற்றது என்ற அம்சங்களை தாங்கியதாக இந்த சஞ்சிகை வெளிவந்திருக்கிறது. மிக ஒரு அற்புதமான படைப்பு. அந்த கலை வளர்ச்சி கலைகளின் பொக்கிஷமாக சங்க தமிழ் சாரல் என்கிற இந்த சஞ்சிகை பல ஆசிரியருடைய ஒத்துழைப்போடு நமது கல்லூரி முதல்வர் திலீப்குமார் அவர்களுடைய சிந்தனையில் அவர் இப்படி ஒரு சஞ்சிகையை வெளியிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அழகிய பேரையும் கொடுத்து இந்த சஞ்சிகையை வெளியிட்டிருக்கிறார். நிச்சயமாக இது முத்தமிழையும் முழக்கமிடும் ஒரு அற்புத சஞ்சிகையாக இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த இந்த சஞ்சிகையை எல்லோரும் கையில் இருப்பது நல்லது. ஏனென்றால் நாங்கள் இந்த முத்தமிழ் எப்படி எந்தெந்த நூல்களிலே இருக்கிறது, என்னென்ன விடயங்களை பேசுகிறது என்ற பல்வேறு கோணங்களிலே இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த நூலை மிக சிறந்த வகையிலே இந்த மட்டை அட்டைப்படங்களை எல்லாம் வடிவமைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த நூல் பற்றிய ஒரு அறிமுகத்தை நிறைவு செய்கிறேன். ஏனைய விடயங்களை நாங்கள் இந்த நூலிலே இருந்து சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தவறு நிகழ்வு நடந்திருக்கிறது. இதை வழங்குவதற்காக எமது கல்லூரியுடைய உதவி அறிஞர் தொகுத்து வழங்குவதற்காக எமது கல்லூரிய உதவி அறிஞர் மீசல் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை வடிவமைப்பதற்கு இந்த பாரியாரின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. தன்னுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் தானே செய்து இவரை சிலை வடிக்க விட்டு அந்த பாரியாருக்கும் இந்த நேரத்தில் Thank you.
இயலும் இசை நாடகம் என்ற முத்தமிழிலும் தேர்ச்சி பெற்று கோபிஸ் பண்ணாவுக்கு நாங்கள் அவரை வாழ்த்தி பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறோம். அப்படியே அவர்கள் மாணவ செல்வங்களே, உங்களுடைய பாராட்டுகளுக்கு நன்றிகள். கௌரவ சின்னத்தை இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்குழு சிங் சண்முகிறார். சொல்ல சொல்ல இனிக்கும் தூய தமிழ் தந்த செல்ல சன்னதி உரை தேசிகா கந்தா, நாடும் உன் திருவடியை நாடி நான் தினம் தொடர் நல்லவர வரல்வாள் வள்ளிமணவாளா. அம்பிகை பாடனே அன்னபூரணி அம்பிகை பாடனே, அடிமை உண்மையும் ஆகரி திரள்வாய். ஈழத்து கவிஞர் சூர்நாதன் எங்கள் செல்லச்சன்னதி முருகனை வேண்டி பாடியிருந்தார்.